தமிழகத்தில் நடந்த எந்த போராட்டங்களையும் வந்து பங்கெடுக்காமல் ஒரு நடிகன் என்ற காரணத்தை மட்டும் முன் வச்சுட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் மக்கள் போராட்டங்கள் எல்லாம் வந்து கலந்துக்குவேன், மக்கள் சிக்கல்களை நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு அவர் வந்து நினைச்சிருக்கலாம். எட்டு வழிச்சாலை பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய சிக்கல், இந்த பக்கம் அதானி துறைமுகம் கட்டிட்டு 800 மக்கள் எல்லாம் மிக மோசமான பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்காங்க, அதுல அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிரான கருத்து பேச வேண்டியிருக்கும், இதெல்லாம் அவர் வந்து பேசுவாரா, அதுக்கான துணிவெல்லாம் அவருக்கு இருக்குதா, அதற்கான கொள்கை பிடிப்பு அவருக்கு வந்து இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். வாக்குக்கு காசு வாங்குவது குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார், மேடைகள்ல வந்து எடுத்து சொல்லி தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியா பேசி இருக்கிறத எங்க அண்ணன் சந்தனம் செய்வார். அந்த கருத்தை விஜய் அவர்கள் திரும்ப முன் வச்சார். அவர் வந்து பேச போற அரசியல் தமிழ் தேசிய அரசியலா அல்லது திராவிட அரசியலா அல்லது என்ன மாதிரியான அரசியல் அவர் பேச போறாரு அப்படிங்கிறது அவர் வெளியில வந்து அவர் கருத்து வெளியிடுகிற போது தான் நமக்கு வந்து தெரியும். விஜய் கட்சி ஆரம்பிச்சா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு, ஒருபோதும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால இது சும்மா வீண் பேச்சு, வெற்றி பேச்சு. நிறைய பேர் இதை பேசிட்டு இருக்காங்க இணையத்திலையும் உட்கார்ந்து. ஒரு கருத்தியலுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தம்பி தங்கை அவர்கள் ஒருபோதும் விஜய் போன்ற வெறும் நடிகனா இருக்க ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. வணக்கம், மதிப்புரிய தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் இன்னைக்கு வந்து தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய பெயரை அறிவித்து, நான் ஒரு படம் இப்போ கமிட் பண்ணி நடிச்சுட்டு இருக்கேன், அந்த படம் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா தீவிரமாக அரசியலில் வந்து நான் இயங்குறதுக்காக திட்டமிட்டிருக்கிறேன். அப்படி செய்கிறது தான் என் மீது அன்பு கொண்டு இத்தனை நாள் காலம் எனது திரைப்படங்களை பார்த்த தமிழ் மக்களுக்கு நான் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் அப்படின்லாம் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. திரைப்பட துறையிலிருந்து வெளியேறி நான் வந்து அரசியலுக்கு நான் வருகிறேன் என்பது அவருடைய சொந்த விருப்பம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் நடந்த எத்தனையோ அரசியல் சிக்கல்கள் எதுலேயும் வந்து தலை கொடுக்காம, அதில் எந்த போராட்டங்களையும் வந்து பங்கெடுக்காமல், மக்களோடு மக்களாக நிற்காமல் ஒரு நடிகன் என்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் முன் வச்சுக்கிட்டு நான் வந்து முழு நேர அரசியலாக நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரி என்பதை மக்கள் தம்பி விஜய்க்கு புரிய வைப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் சினிமா துறையிலிருந்து வந்து மிகப்பெரிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், அதன் பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதன் பிறகு மதிப்புக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து சினிமா துறையிலிருந்து வந்து அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் நடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே திமுகவில் இணைந்து எம்எல்ஏவாக அவர் வந்து இருந்திருக்கார். சில படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏன்னு போடுவாங்க. அதே மாதிரியே அவர் வந்து தொடர்ந்து அரசியல் செயல்பாடுகள்ல இருந்திருக்காரு, பல போராட்டங்கள்ல அவர் வந்து கலந்திருக்காரு. அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது எம்ஜிஆர் அவர்களோடு இணைஞ்சு கொள்கை பரப்பு செயலாளராக தமிழகம் முழுவதும் பயணம் பண்ணியிருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கட்சி தொண்டர்களுடைய திருமணத்துல அந்த அம்மா வந்து நடிகையா இருக்கிற காலகட்டத்திலேயே அதிமுக சார்பில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதுபோல மக்களோடு மக்களாக தொடர்ச்சியா பயணிச்சு அரசியல் அனுபவம் பெற்று ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில் தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மக்கள் போராட்டங்கள் எல்லாம் வந்து கலந்துக்குவேன், மக்கள் சிக்கல்களை நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு அவர் வந்து நினைச்சிருக்கலாம். இதுக்கப்புறம்தான் அவர் வந்து எட்டு வழிச்சாலை பிரச்சனையை வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன, பரந்தூர் விமான நிலைய சிக்கல்ல அவருடைய நிலைப்பாடு என்ன, இந்த பக்கம் அதானி துறைமுகம் கட்டிட்டு 800 மக்கள் எல்லாம் மிக மோசமான பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்காங்க, அதுல அவருடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு. அப்படி அரசியலுக்கு வந்து மக்களுடைய சிக்கல்கள்ல வந்து பங்கெடுத்தால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியிருக்கும், மாநில அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை பேச வேண்டியிருக்கும், இதெல்லாம் அவர் வந்து பேசுவாரா,
இதெல்லாம் இதுக்கான இதுக்கான துணிவெல்லாம் அவருக்கு இருக்குதா, அதற்கான கொள்கை பிடிப்பு அவருக்கு வந்து இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் வந்து பேசுவாரா சார்? இல்ல, அவரு என்ன பேசுவாரு, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இன்னும் மக்களுக்கு வந்து அவர் வந்து வெளிப்படுத்தவே இல்லை. சென்ற முறை பேசுகிற போது நம்ம காமராஜருடைய பெயரை, பெரியாரினுடைய பெயரை எல்லாம் பயன்படுத்தி அவங்களெல்லாம் நீங்க எல்லாம் படிங்க அப்படின்லாம் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார், இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி சந்தித்த எந்த எல்லா தேர்தல்களையும் நாங்கள் முன்வைக்கிற வந்து வாக்குக்கு காசு வாங்காதீங்க அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து முன் வச்சார். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா இந்த கருத்தை முன் வச்சுட்டு இருக்கு, வாக்குக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாக்குக்கு காசு வாங்குவது குறித்து அவர் என்ன கருத்தை முன்வைத்தார்? பேரறிஞர் அண்ணா வாக்குக்கு காசு வாங்குவது குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார் அப்படிங்கறதெல்லாம் மேடைகள்ல வந்து எடுத்து சொல்லி தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியா பேசி இருக்கிறது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த கருத்தை விஜய் அவர்கள் திரும்ப முன் வச்சாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இது தவிர அவர் வந்து அரசியல் ரீதியா எதையும் இன்னும் பேசவே இல்லை. அதனால அவர் வந்து பேச போற அரசியல் தமிழ் தேசிய அரசியலா அல்லது திராவிட அரசியலா அல்லது என்ன மாதிரியான அரசியல் அவர் பேச போறாரு அப்படிங்கிறது அவர் வெளியில வந்து அவர் கருத்து வெளியிடுகிற போதுதான் நமக்கு வந்து தெரியும். தமிழ் தேசிய அரசியல் பேசலாம், பேசக்கூடாதுங்கிறது, இது வந்து ஜனநாயக நாடு, இங்க யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், எந்த அரசியலை கையில் எடுத்துக்கிட்டோம் வந்து அவங்க பேசலாம். கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றியவர் அரசியல் செய்யலாம், திராவிட கருத்தியலை பின்பற்றியவர் அரசியல் செய்யலாம், தமிழ் தேசிய அரசியலை முன் கையில் எடுத்து அவர் வந்து அரசியல் செய்யலாம். அது என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் அது வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் விஜயனுடைய ரசிகர்களா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்லல, நிச்சயமா இருப்பாங்க. ஏன், இப்ப நான் உட்பட எல்லாருமே வந்து விஜயின் படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய நபர்கள் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வெறும் விசிறடிச்சா குஞ்சுகள் கிடையாது, வெறுமனே ஒரு நடிகனை பார்த்து அவனுக்கு ரசிகனா மட்டுமே இருக்கிற ரசிக மனநிலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே. சுய சிந்தனைக்கு அவர்களை கொண்டு வந்தாச்சு, அவர்களுக்கு ஒரு கொள்கையை வந்து புரிய வச்சாச்சு. அண்ணன் செந்தமிழன் சீமான் கடந்த 15 ஆண்டுகளா என்ன தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை செய்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒரு கொள்கையை சொல்லி கொடுத்திருக்கிறார், ஒரு தத்துவத்தை அவர்கள் புரிய வைத்திருக்கிறார். அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்வைக்கிற தமிழ் தேசிய தத்துவத்தை, கொள்கையை, அரசியலை உள்வாங்கிய தம்பி தங்கைகள் ஒருபோதும் ஒரு நடிகன் பின்னால் போக மாட்டார்கள். அந்த நடிகன் என்ன கருத்தை சொல்லுகிறான், அந்த நடிகன் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறான், அந்த நடிகன் எந்த அரசியலை பின்பற்றுகிறான் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்காம வெறுமனே அவன் நடிகன் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் காரணமா வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் ஒருபோதும் விலகி போக மாட்டார்கள். நான் வந்து இது உறுதியா வந்து பயங்கரமா நம்புறேன். காரணம் என்னன்னா, இவங்க யாரும் வந்து ஒரு மாயையில என்ன, செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன ஒரு பெரிய 40 காலம் இந்த நிலப்பரப்பில் ஒரு பெரிய சினிமா துறையில பெரிய நடிகனா இருந்த ஒருத்தரா, நூற்றுக்கணக்கான படங்கள்ல அவர் வந்து கதாநாயகனா நடிச்ச ஒரு ஆளா கிடையாது. யாருக்குமே பேர் சொன்னா யாருக்குமே தெரியாத ஒரு சாதாரண இயக்குனரா இருந்த ஒருத்தர் தன்னுடைய கருத்தியலை முன்வைத்து களமாடி தொண்ட தங்கி போக தமிழ்நாடு முழுசும் கத்து கத்துன்னு கத்தி அதை ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு, அவர் ஒரு முறை கேட்கும் போது சொன்னார், 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி எப்படி அது வந்து ஒரு கட்சியா வந்துருமா, உங்களால் நல்ல எச்சடைகிற அளவுக்கான ஒரு கட்சியா இதை உருவாக்கி கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேள்விப்பட்ட போது அவர் வந்து சொன்னாரு, எனக்கு வாக்களிக்கிற பிள்ளைகள் எல்லாம் 4வகுப்பு 5வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான், நிச்சயமா ஒரு 10 ஆண்டுகளில் அவர்கள் வாக்கு செலுத்துகிற இடத்துக்கு அவர் வருகிற போது அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னார். அந்த நிலை இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கு. அதனாலதான் காசு கொடுக்காம குவார்டர் வாங்கி கொடுக்காம எந்த பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுக்காம கிட்டத்தட்ட 31 லட்சம் தமிழ் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விடயமே கிடையாது.
ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடந்த போது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இணைஞ்சு ஒரு வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு வாக்கு அதை எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? தினமும் 500 ரூபாய் 1,000 ரூபாய் 500 ரூபாய் 1,000 ரூபாயா வந்து கொடுத்தாங்க. பட்டிகளில் மாட்டை அடைத்து வைப்பது போல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்களை கூட்டம் கூட்டமா கொண்டு போய் அடைச்சு வச்சு அவங்களுக்கு திரைப்படம் காட்டி அவங்களுக்கு பிரியாணி போட்டு சாயந்தரம் போகும்போது இந்த 500 ரூபாய் 1,000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10,800 வாக்குகள் அங்க வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த மக்கள் நாம் தமிழர் கட்சி புரிந்து கொண்டதுனால இந்த வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு. மக்களே நாம் தமிழர் கட்சியை இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எப்படி வந்து இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக எப்படி போவாங்க? அதனால இது சும்மா வீண் பேச்சு, வெற்றி பேச்சு. நிறைய பேர் இதை பேசிட்டு இருக்காங்க இணையத்திலையும் உட்காந்து, விஜய் கட்சி ஆரம்பிச்சா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு. அப்படி ஒருபோதும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அதை நான் ரொம்ப உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சீமான் அவர்களை பார்த்து மயங்கி அவருடைய இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு அதனால இவருக்கு நான் வந்து ரசிகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க கிடையாது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறவங்க. அவர்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் மீது பற்று கொண்டு அவர் தன்னுடைய கொள்கைகளை உயிர் கொள்கையாக கொண்டு களமாடுகிற அண்ணன் செந்தமரன் சீமான் மீது பற்று கொண்டு அரசியல் புரிதலோடு களத்தில் வந்து நிற்கிற தம்பிகள் இந்த தம்பிகள் எல்லாம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் 10,000 பேர் 20,000 பேர் தம்பி தங்கைகள் தமிழகம் முழுவதும் இருந்து கூடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கருத்தியலுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தம்பி தங்கைகள் அவர்கள் ஒருபோதும் விஜய் போன்ற வெறும் நடிகனா இருக்க ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க எல்லாரும், 40 வருஷமா வந்து தமிழக வரலாற்றில் தமிழக திரைத்துறையில ஒரு பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போதும் அதை தான் சொன்னாங்க, 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய நிலை எல்லாம் இன்றைக்கு என்ன? தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியா யார் வளர்ந்து நிக்கிறா? நாம் தமிழர் கட்சி தான் நிக்கிது. இந்த பின்புலம் எதுவும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவர், ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்த ஒருத்தர். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிக்கிது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கொள்கைகள், அது முன்வைக்கிற கருத்துக்கள், அது மக்கள் பிரச்சனைகள், அது முன்னெடுக்கிற போராட்டங்கள் இதுதான் வந்திருக்கு. இதைத்தான் நம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நிற்கிறார்களே ஒழிய ஒரு சாதாரண நடிகனுடைய ரசிகர்களா நிற்கவில்லை. அதனால எந்த பாதிப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. இதுவரை இணைந்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.